காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் கிழக்கு கமலா தெருவில் உள்ள திரையரங்கம் எதிரே உள்ள ஒரு கடையின் அருகே நின்று கொண்டிருந்த வாலிபர் ஒருவரை நேற்று முன்தினம் இரவு மர்ம நபர்கள் கத்தியால் வெட்டினர் இதை பார்த்து அங்கு நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் அலறி அடித்தபடி ஓடினார்கள் இதில் அந்த வாலிபர் சம்பவ இடத்திலேயே இறந்தார் இது குறித்து தகவலை அறிந்த உத்தரமேரூர் இன்ஸ்பெக்டரான விநாயகம் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த வாலிபரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் போலீசாரின் விசாரணையில் கொலை செய்யப்பட்ட வாலிபர் உத்தரமேரூர் தண்டுக்கார தெரிவை சேர்ந்த கார் டிரைவரான விசாரணையில் வயது முப்பது என்பவருக்கும் இடையே தகராறு இருந்து வந்ததும் தெரியவந்தது இது தொடர்பாக தசரதன் உள்பட ஐந்து பேரை பிடித்து போலீசார் விசாரித்தனர் போலீசாரின் விசாரணையில் தசரதன் உத்தரமேரூர் அடுத்துள்ள ஒரு தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் படிக்கும் போது அவருடன் படித்த மதுராங்கத்தை சேர்ந்த அஸ்வினி என்ற பெண்ணை காதலித்துள்ளார் இந்த விவகாரம் அஸ்வினியின் பெற்றோருக்கு தெரிய வந்துள்ளது இருவருமே வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அஸ்வினியின் பெற்றோர்கள் அவர்களின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்நிலையில்தான் இருவருமே தற்கொலைக்கு முயன்றுள்ளனர் இதனால் வேறு வழி இல்லாமல் இரு குடும்பத்தினருமே இருவருக்கும் திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில்தான் திருமணம் முடிந்து அஸ்வினி உத்தரமேரூர் தண்டுக்கார தெருவில் உள்ள அவரது கணவரான தசரதன் வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளார் திருமணம் முடிந்து ஏழு ஆண்டுகளான நிலையிலும் அவர்களுக்கு குழந்தை இல்லை இந்த நிலையில்தான் தசரதனின் உறவுக்காரனான மதன் அடிக்கடி அவரதுக்கு வீட்டு சென்று வந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் மதனுக்கும் தசரதனின் மனைவியான அஸ்வினிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியுள்ளது இது தசரதனுக்கு தெரியவர இருவரையுமே கண்டித்துள்ளார் இருந்த போதிலும் இருவருமே தங்களுடைய கள்ளக்காதலை விடவில்லை அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர் இதனால் தசரனுக்கும் அவரது மனைவியான அஸ்வினிக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது இந்நிலையில்தான் அஸ்வினியும் மதனும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் மாயமாகினர் போலீசார் இருவரையும் தேடி வந்தனர் இந்நிலையில்தான் அஸ்வினி மேல் உள்ள அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் ஆஜராகி தனது கணவர் அடிக்கடி தன்னை அடித்து துன்புறுத்துவதாகவும் இதனால் அவருடன் சேர்ந்து வாழ விருப்பமில்லை என்றும் கூறிவிட்டு அவருடைய பெற்றோர் வீட்டிற்கு சென்றுவிட்டதாக விட்டதாக கூறப்படுகிறது மதன் உயிருக்கு பயந்து மறைமலை நகரில் தங்கி கார் ஓட்டி வந்ததாகவும் பொங்கல் கொண்டாடுவதற்காக உத்தரமேரூர் சென்றபோது தசரதன் தனது நண்பர்களான உத்தரமேரூர் கொள்ளைமேட்டு தெருவைச் சேர்ந்த கண்ணபிரான் வயது இருபத்தி நான்கு அதே தெருவைச் சேர்ந்த தேவா வயது முப்பது மற்றும் செங்குந்தம் வெள்ளையார் கோயில் தெருவைச் சேர்ந்த கன்னியப்பன் வயது முப்பது அதே தெருவைச் சேர்ந்த கார்த்திகேயன் வயது முப்பத்தி ரெண்டு ஆகியோருடன் சேர்ந்து வெட்டி கொலை செய்ததும் தெரியவந்தது போலீசார் அவர்கள் ஐந்து பேரையுமே கைது செய்து தற்போது விசாரித்து வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல அப்டேட்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் விரும்பினா மறக்காம என்ன சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சொல்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி